மெகா நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று முதல் உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில் இன்பம் பொங்கட்டும். அன்பர்களே, இன்றைய தினம் 14/4/2023 வெள்ளிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி இருந்தும் லாபம் கிட்டவில்லை, நஷ்டம்தான் கொஞ்சம் தெரிகிறது, சற்றே களைப்பு ஏற்படும் உங்கள் மனதில். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துன்பம் என்று எதுவும் இல்லை, எனவே இன்பம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது, எனவே இது நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்த தொழிலால் லாபமும் வந்தது, நல்ல பெயரும் வந்தது, சந்தோஷம் தரும் நல்ல நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல பெயர் வரும் என்று ஒரு காரியம் செய்தால் கெட்ட பெயர் அல்லவா வந்துவிட்டது என்று சற்றே வருந்தும் நாள் இந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நற்புகழ் உண்டு, உங்களை பாராட்டி சீராட்டி 4 பேரிடம் நல்லபடியாக உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் மதிப்பு, உங்கள் சிறப்பு மற்றவர்களால் இன்று உணரப்படவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றது, எதை செய்வது, என்ன செய்வது என்பதில் ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில ரகசியங்கள் தெரிகின்றன, அது தெரிந்த காரணத்தால் நீங்கள் தப்பிப்பது மட்டுமல்ல சில நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நல்ல நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளின் தேவையை முடித்து கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு கவலை உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இன்று உறவுகளால் நன்மை, உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் ஒரு விஷயத்தை உங்கள் சொந்தங்கள் உங்களிடம் சொல்வார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பாரா இன்னல்கள் வந்துவிட்டது,
என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு சிறு குழப்பமும் ஏற்படுகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் செலவு செய்ய வேண்டியிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, செலவே செய்யாமல் அது சரியானால் எத்தனை மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும். வீதி உண்டு, ஆனால் பீடை இல்லை. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நியாயமாக வர வேண்டியது கூட வரவில்லை. நீங்கள் வாய் திறந்து கேட்டுக்கூட ஒரு நியாயம் நடக்கப்படவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது சிவப்பு கம்பளம் விரித்து தரப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் கிடைத்ததை விட நீங்கள் பெற்ற மரியாதையால் மனம் மகிழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமான நாள், சுகம் தரும் நாள். நீங்கள் விரும்பியது நீங்கள் விரும்பியபடியே நடக்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கஷ்டம் தெரிகிறது. எதிர்பார்த்தது போல் ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி, நீங்கள் அதிகமான அளவு சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி பாதிக்கு மேல் நடந்த பிறகு, இதுவல்ல அந்த முயற்சி, வேறொரு முயற்சி தான் செய்ய வேண்டும் என்ற உண்மை தெரிய வரும் நாள் இந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசப்படும் வார்த்தையாகட்டும், வந்து சேரும் பணமாகட்டும், உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நல்ல நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரவில்லை. நீங்கள் ஒன்றை நினைத்து சொல்ல அது ஒரு வேறொரு அர்த்தமாக கேட்பவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். கவனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் ஒழுங்காக நடக்கிறது. இந்த காரியத்தை இவர் வெற்றிகரமாக முடிப்பார் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக முடியும் என்றுதான் நினைத்து செய்தீர்கள், ஆனால் அப்படி நடக்கவில்லை. சற்றே கஷ்டம்தான்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் விரயம் உண்டு, அல்லது உங்களது ஒரு பொருள் காணாமல் போகலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சில நாட்களுக்கு முன்பு உங்கள் கைவிட்டு போன உங்களது பொருள் இன்று வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, சமம் தரும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு, பயன் தரும் நல்ல லாபம் இன்று உங்களுக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, தீமையும் இல்லை நன்மையும் இல்லை, சமம் தரும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.